We are talking about maths, the magical subject. Whether you are wanting to pass or whether you want to get full marks, you have to focus. 8 marks la enna questions varudhu appdin paatha, one is graph and the other one is geometry. I'm just lost to feel, I'm just lost to feel, I need time to heal, I can't steer. Graph la pathina there are two patterns in graph. First pattern la vandu 9 sums da irukku, example and the sums neenga eduthu paakarche inda 9 sums. Second pattern la 11 sums irukku, inda renduthiyum neenga combine panna kuda 20 sums da varum. But easily by working out the first pattern itself you can rock in graph. Graph la rendu model irukku namakku. First model vandu nature of the solution kandupidikanum. Second model la rendu quadratic equation kuduthirupanga, namba adha solve pananum. Exam paper la graph question தான் வந்து லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கு 8 மார்க்ஸ் இருக்குது. எல்லோரும் ஈஸியாக இந்த 8 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ இந்த கொஸ்டினை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு நேச்சர் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஆர் இன்னொரு சாய்ஸ் வந்து செகண்ட் மாடல் கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் மாடல் ஈஸி அப்படிங்கிறதுனால நம்ம அதவே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் போட்டுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 44 ஏவா பியான்னு பார்த்து எழுதிக்கலாம். நம்ம என்ன கொஸ்டின் எடுக்கிறோமோ அந்த கொஸ்டின் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த கொஸ்டின் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது வந்து நம்மளால் நார்மலாக ஃபேக்டரைஸ் இது மாதிரி பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளே லிமிட்ஸ் எடுத்துக்கலாம், -3 + 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஈக்குவல் டூக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது அப்படியே இந்த ஆர்டரில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் எக்ஸ், நெக்ஸ்ட் ஐ ஹாவ் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் எக்ஸ் இருக்குது, எக்ஸு 7 and then finally it is y. So x-க்கு நம்மளே values எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து -3லேருந்து +3 வரைக்கும் ரேண்டமாக நம்மளே எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் -3 -2 -1 0 1 2 3. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணும்போது -3 2 9, 2 2 4, -2 is 4, -1 1 0 1 4 9. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும்போது அந்த ரோ ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் வரும், நெகட்டிவ் வேல்யூஸ் எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு நமக்கு எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் என்ன எக்ஸோடைய வேல்யூஸ் எழுதணுமோ அது அப்படியே இங்கே காப்பி பண்ண போகிறோம். -3 -2 -1 0 1 2 3 7. இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ யூ ஹாவ் டு ரைட் 7 ஆல் த வே. ஸோ 7. இப்போ வைக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே கொஸ்டினில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கலாம், டேப்லோ காலம் போட்டுக்கலாம். கொஸ்டினில் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 7 இருக்குது. ஸோ இந்த ரோவில் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் 7 இந்த காலம் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 9 -3 6, 6 + 7 13. நெக்ஸ்ட் 4 - 2 is 2, 2 + 7 9. இப்படியும் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. 9 + 7 16, 16 - 3 is 13, 4 + 7 is 11, 11 - 2 is 9. Next 1 - 1 0, 0 + 7 7, 0 + 7 7, 1 + 1 + 7 9. Here 9 + 4 13, 10 19. So now you have to write the points. The points are, so points அப்படின்னாலே ஃபஸ்ட் நமக்கு எக்ஸும் ஒய் வேல்யூ மட்டும் தான் எழுதணும். கமாக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கணும், எக்ஸ் கோஆர்டினேட், அண்ட் கமாக்கு அப்புறம் ஒய் கோஆர்டினேட் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் -3 13, செகண்ட் பாயிண்ட் -2 9, தேர்ட் பாயிண்ட் -1 7, நெக்ஸ்ட் 0 7, 1 9, 2 13, 3 19. Next, we'll draw the graph. First, எப்போவுமே இந்த லைன்ஸ் வரைஞ்ச உடனே நம்ம ஆக்சிஸ் எழுதிடணும். This is x and x dash, y, y dash. ஸோ இங்கே நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா -3 எனக்கு எக்ஸ் வந்து -3லேருந்து வேணும். ஸோ நான் -1 -2 -5 1 2 3 4 5 6. ஸோ இதில் இருக்க போதும் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இங்கே வையில் வந்து எனக்கு த ஹையஸ்ட் வேல்யூ ஹியர் இஸ் 13 and 19 இருக்குது நமக்கு. ஸோ 19 எனக்கு வேணும்னா 1 2 3 4 5 6 7 19 பாக்ஸஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு 19 வேணும் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாக்ஸஸ் என்ன பண்ணிக்கலாம், கீழே வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா we can take 2 யூனிட்ஸ். ஸோ ஒய் ஆக்சஸில் நான் 2 யூனிட்ஸ் எடுக்க போகிறேன். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 and here negative y axis is -2 -10 -12 -14 -16. Scale எழுதின உடனே scale x axis 1 centimeter is equal to, I have taken 1 units, so 1 unit. Y axis 1 centimeter is equal to 2 units. So first point இப்போ plot பண்ண போறோம். First point is -3, 13. So -3 is x coordinate, x axis la paakano, and I have 13 here. 13 lies between 12 and 14. inga point vekano. Point vacha odane nama elididlam -3, 13. Next -2, 9. -1, 7. 0, 7. 1, 9. 2, 13. 3, 19. இப்போ ப்ளாட் பண்ணி முடிச்ச உடனே இதை ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களால் அப்படியே வரைய முடியல, பாரபோலா கரெக்டாக வரலன்னா யூ கேன் யூஸ் ஸ்கேல். ஸோ இப்போ நம்ம இந்த பாரபோலா பார்த்தோம்னா இது எக்ஸ் ஆக்சிஸை டச் ஆகவே இல்லை. ஸோ நம்ம ஆன்சர் என்ன எழுதணும்னா நோ ரியல் ரூட்ஸ். இதுக்கு மார்க் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிராஃப் வந்து 8 marks, இந்த டேபிளுக்கு 2 marks, நீ எழுதுகிற பாயிண்ட்ஸ்க்கு 1 mark. நெக்ஸ்ட்டு இந்த ஆக்சஸ் நம்ம கரெக்டாக எழுதணுன்னா இதுக்கு 1 mark, ஸ்கேலுக்கு 1 mark, டயக்ராம்க்கு 2 marks, அப்புறம் ஃபைனலாக இந்த ஆன்சருக்கு 1 mark. The parabola intersects the x-axis at 1 point. ஆன்சர் என்ன எழுதணுன்னா the roots are real and equal. பரபோலா வந்து x-axisல 2 different points intersect ஆச்சுன்னா then the roots are real and unequal. Sometimes நம்ம வரைகிற பரபோலா வந்து x-axisஐ டச் பண்ணாது. அப்போ நம்ம சொல்யூஷன் என்ன எழுதணும்னா no real roots அப்படின்னு எழுதணும். Now let us move on to geometry, which is another 8 mark question. இதில் பார்த்தீங்கன்னா there are 2 segments. One is tangents and the other one is triangles. Tangentsல பார்த்தீங்கன்னா there are 3 models. அதில் third model இருக்குல்ல, pair of tangents சொல்லிட்டு, அது வந்து ரொம்ப முக்கியம். So tangents are triangle and varche. Tangents will be very very easy for all of you. Triangle there are many things, you can learn it. Out of the 2, one நீங்கள் choose பண்ணி நல்லா கத்துண்டு நல்லா practice பண்ணிட்டாலுமே full marks இந்த ரெண்டுத்துலையும் வாங்க முடியும். ஸோ இதை எப்படி ஈஸியாக அட்டெம்ப் பண்ணலாம், எப்படி கரெக்டாக நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப், நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த மார்க்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்வியஸ்லி நம்ம கொஷின் நம்பர் போடுறோம். கொஷின் நம்பர் வந்து 43. நீங்கள் அதில் வந்து ஏஆ பிஆர்ன்றதை நீங்கள் கரெக்டாக பார்த்து அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் அந்த சம்மில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸை லெட்டர்ஸ் நோட் டவுன். டயமீட்டர் வந்து 6ன்னு இருக்கிறதுனால ரேடியஸ் நம்ம தட்ஸ் வாட் வி நீட். அது வந்து டயமீட்டர் பை 2, தட் இஸ் 6 by 2, தட் இஸ் 3. ஸோ இந்த சம்மில் வந்து டயமீட்டர் கொடுத்ததுனால நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்டெப் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒரு பாயிண்ட் பி சொல்லியிருக்காங்க. அது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்த்தா 8 சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ ஓபி இஸ் 8 centimeters. ஸோ இது பண்ண உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வி வில் ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டார்ட் ட்ராயிங் த டயக்ராம். அது பண்ணாமல் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து ரஃப் டயக்ராம். ஸோ நம்ம ரஃப் டயக்ராம்ன்றது ஹெட்டிங் எழுதலாம் ஃபஸ்ட்டு. ரஃப் டயக்ராம்னா இஷ்டத்துக்கு ரஃபாக வரையக்கூடாது, அந்த டயக்ராம் எப்படி இருக்கோ அது கேட்டாப்பில் தான். அண்ட் ஆல் த மெஷர்மெண்ட்ஸ் தட் ஆர் கிவன் தேர் ஷுட் ஆல்சோ பி அ பார்ட் ஆஃப் த ரஃப் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அந்த சர்க்கிள்லேருந்து அந்த பாயிண்ட் சொன்னால ஓபி அதோட ரெப்ரசன்டேஷன் நம்ம போடுறோம். அதோட சும்மா ஒரு மெஷர்மெண்ட் தான் இது, எக்ஸாக்ட் 8 வராது. ஸோ இந்த ரஃப் டயக்ராம் பார்த்தோன்னா ஹவு த ஃபைனல் டயக்ராம் இஸ் கோயிங் டு பி, அது மாதிரியே நம்ம வரையணும். ஆப்வியஸ்லி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இருக்காதானா, இட்ஸ் ஜஸ்ட் டு கிவ் அன் ஐடியா லைக் ஹவு த ஃபைனல் டயக்ராம் இஸ் கோயிங் டு பி. ரஃப் டயக்ராமுக்கு கண்டிப்பாக மார்க் இருக்குது, ஸோ இதை ஒமிட் பண்ணாமல் நீங்கள் வரைஞ்சே ஆகணும். கண்டிப்பாக 2 மார்க்ஸ் இல்லைன்னா 3 மார்க்ஸ் இதுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் ரஃப் டயக்ராம் வரைஞ்சிடுங்க, அதுக்கு ஹெட்டிங்கும் அந்த மாதிரி கொடுத்துருங்க. நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு டூ த மெயின் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் பிகின் பை டேக்கிங் 3 சென்டிமீட்டர்ஸ் தான் எடுக்கணும், ஏன்னா ரேடியஸ் 3 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காம்பஸில் அந்த 3 சென்டிமீட்டர் ரேடியஸை மெஷர் பண்ணிவிட்டு லெட் அஸ் ஸ்டார்ட் பை ட்ராயிங் அ சர்க்கிள். ஸோ நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. வீல் நேம் இட் ஆஸ் O. ஸோ லெட் அஸ் மார்க் P, a point outside the circle at a distance of 8 centimeters, and now let us connect O and P using a scale. உடனே அந்த டிஸ்டன்ஸையும் நம்ம எழுதிடணும். இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது 8 சென்டிமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் we have to draw the perpendicular bisector. இப்போ perpendicular bisector வரையணும்னா என்ன செய்யணும்னா, ஒரு எண்ட் பாயிண்ட், அதாவது ஓலேருந்து மோர் தென் ஹாஃப் நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி draw 2 arcs, one on top and the other one down. ஸோ நெக்ஸ்ட்டு பீயில் வச்சுட்டு அந்த அதை கட் பண்ணுங்கள். அந்த ஏற்கனவே வரைஞ்ச ஆர்க்கை கட் பண்ணிங்கன்னா we will be getting 2 new points at the intersect are a point. So now we will connect those 2 points. இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம், தட் இஸ் M. இப்போ நம்ம என்ன செய்யணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இது முக்கியமான ஸ்டெப்பு. எம்ல கரெக்டாக அந்த காம்பஸ் வச்சுக்கோங்க, OM அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதை வச்சு ஒரு சர்க்கிள் you have to draw now. With M as the center and OM as the radius, draw a circle. So when you draw the circle, it will be obviously cutting O and P, but at the same time you can see that it has cut the circle at 2 points. And the 2 point number A and B, அப்படின let us name it. So almost over number work ipa. Now let us connect B with P, and next we are going to connect A with P. So we have joined AP and BP. AP, BP தான் நமக்கு required tangents. So எல்லா மெஷர்மெண்ட்ஸ் நம்ம ஃபைனலாக பார்த்துடலாம். இப்போ இந்த AP ஓட மெஷர்மெண்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட மெஷர்மெண்ட் பார்த்தோன்னா நம்ம இட் இஸ் 7.4 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இப்போ வாட்டர் மெஷர்மெண்ட் யூஆர் ரைட்டிங் ஆன் டாப்பில் ஏபிக்கு எழுதுறதே தான் சேம் திங் நீங்கள் பிபிக்கும் எழுதணும். மெஷர் பண்ணாலும் அதுதான் வரும், ஆனால் நீங்கள் மெஷர்மெண்ட் டாப் அண்ட் டவுன் யூ ஹேவ் டு ரைட். சப்போஸ் இந்த கொஸ்டினில் வெரிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் த பித்தாகரஸ் தியரம் and you have to solve and find the value. So இதுக்கு நமக்கு 2 வேல்யூ இருக்கு, அதாவது 8 you already know and the other one is 3 centimeters. So you applying the formula you have to find out. All this you have to do in case they ask for verification. So if it is asked, you have to solve using the Pythagoras theorem in this way. So கேட்கல அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் டான்ஜென்ட்ஸ் இந்த மாதிரி நீட்டாக ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு என்ன செஞ்சீங்களோ அதே தாங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் பாயிண்ட் வைஸ் எழுதிட்டிங்கன்னா the whole thing will be very neat and உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் மார்க்ஸும் வரும். வெரிஃபிகேஷனும் நாங்கள் போட்டு காமிச்சிருக்கோம். சப்போஸ் கேட்கலன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே கிடையாது. My dear friends, I hope you found this video very interesting and very useful. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டெப் வைஸ் உங்களுக்கு தெரியணும் என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. So begin with question number, write down all the things that are given there. அந்த rough diagramனு ஹெட்டிங் கொடுங்க, அதில் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எழுதிடுங்க. அண்ட் ஸ்டெப் வைஸ் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த டயக்ராம்ஸ் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் கூட சொல்லியிருக்கோம். இல்லை கேட்கலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த ஸ்டெப் மட்டும் ஒமிட் பண்ணிடலாம். ஸோ டூ ஆல் திஸ் அண்ட் ஐம் ஷுர் தட் யூ will be able to get the full marks. All the best children.